இன்றைக்கி நம்ம லெமன் ஜூஸு தினந்தனா குடிக்கிறதுனால ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலான் இருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவருங்கிற நோய் வராமல் தடுக்க முடியும். ஃபேட்டி லிவர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கல்லீரலில் அதிகமான அளவு கொழுப்பு படிகிறதான் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறனால இந்த ஃபேட்டி லிவர் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடம்பில் கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம உடம்புல உருவார எக்ஸசிவ் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, இந்த பித்தநீர் மண்டலம் அதில் உருவாகிற பித்தநீர் மூலமாக இன்டெஸ்டைனில் வந்து வெளியேறும். இந்த பித்தநீர் மண்டலம் வந்து ஸ்லக்கீஸாக செயல்பட்டுச்சுன்னா கொலஸ்ட்ரால் வந்து ரத்தத்தில் தேங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த லெமன் வாட்டர் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, இந்த பித்தநீர் மண்டலத்தில் உருவாகிற பித்தநீரை வந்து வேகமாக வெளியேற்றுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. டைரெக்டாக இது வெயிட் லாஸை குறைக்காது. பொதுவாக பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டுங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இன்சுலின் முறையாக உற்பத்தி பண்ணாலும் இன்சுலின் வந்து வேலை செய்யாது. அதனால் அவங்களுக்கு வந்து இன்சுலின் லெவல் வந்து அதிகமான அளவு உற்பத்தி ஆகும். இதனால் வந்து வயிற்றில் வந்து அடிபோசிஸ்னு ஒரு செல் இருக்கும், அதில் வந்து ஃபேட்டானது அதிகமாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த இன்சுலின் காரணமாக இருக்குது. இந்த லெமன் வாட்டர் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வராமல் தடுக்கும். இதனால் ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் லெவல் குறைய ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஃபேட் செல்ஸ் வந்து சிறுங்காரதை பார்க்க முடியும். நாலாவது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வந்து கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்க முடியும். அடிக்கடி இந்த கிட்னி ஸ்டோன் வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட யூரினில் எடுத்து பார்த்திங்கன்னா சிட்ரேட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த லெமன் ஜூஸில் பார்த்திங்கன்னா சிட்ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா யூரினில் போகிற கால்சியத்தோடு இணைந்து கால்சியம் ஆக்சிலேட்டுங்கிற பொருள் உருவாகவும் தடுக்க முடியும். உங்களுக்கு ரெக்கரண்டாக ஸ்டோன் வரதும் தடுக்க முடியும். ஏற்கனவே ஸ்டோன் இருந்தால் அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த லெமன் ஜூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட். லெமனில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரிஷன் வந்து கேன்சர் செல் உருவாகவும் தடுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் இது வந்து கேன்சரை குணப்படுத்தாது. டங் கேன்சர், லங் கேன்சர், கோலன் கேன்சர் போன்ற கேன்சர் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமான விட்டமின் சி இருக்குது. நம்ம உடம்புக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 80 மில்லிகிராம் வந்து விட்டமின் சி தேவைப்படும். ஆனால் ஒரு லெமனில் பார்த்திங்கன்னா ஒரு 30 மில்லிகிராம் ஆகச்சும் விட்டமின் சி இருக்கும். நமக்கு உடம்புக்கு தேவையான பாதி அளவு வந்து இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை நிவர்த்தி செய்யுது. இந்த விட்டமின் சி வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து கம் ப்ளீடிங், அதாவது ஈரில் ஏற்படும் ரத்த கசி வராமல் தடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து நல்லா செயல்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஊண்ட் ஹீலிங்க்கு முக்கிய காரணமாக இருக்குது. இது வந்து கொலாஜன் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கனால ஊண்டானது சீக்கிரம் ஹீல் ஆக முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எஃபெக்ட் இருக்குது. எப்படி நம்ம இரும்பானது காற்று பட்டு துருப்பிடிக்குதோ அதே மாதிரி நம்ம செல்லானது பாஸ்பாரல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மூலம் ஒவ்வொரு நாளும் துருப்பிடிக்கிற மாதிரி டேமேஜ் ஆக தொடங்கும். ஆனால் இது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து விட்டமின் சி முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கனால நம்ம செல்ஸ் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகாமல் தடுக்க முடியும். இந்த லெமனில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸ் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம ஹெமராய்ட்ஸு அதே மாதிரி வெரிகோசின் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதே மாதிரி ரத்த குழாய்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்ரோஸ்க்ளோரோசிஸ்க்கு ஒரு கண்டிஷன் வராமல் தடுக்க முடியும். இது வந்து சாப்பிட்றதுனால கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரிஷன் அதிகமாகும். அதனால் சாப்பிட்ற உணவு வந்து ஈஸியாக ஜெரிமான ஆரம்பிக்கு முக்கிய காரணமாக இருக்குது. லெமனில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ராக்சைல் ஆசிட்ங்கிற ஒரு பொருள் இருக்குது. பொதுவாக முகப்பருக்கு உள்ள க்ரீமில் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆல்ஃபா ஹைட்ராக்சைல் ஆசிட் வந்து சர்மத்தில் உள்ள மருக்கள் போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. டேண்ட்ரஃப் உள்ளவங்க வந்து இந்த லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணும்போது டேண்ட்ரஃப் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, தினந்தன லெமன் ஜூஸ் குடிக்கிறனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். பொதுவாக உங்களுக்கு ஒத்த தலைவலி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது அவாய்ட் பண்ணுறது நல்லது. காரணம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தைரமின்ங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கும். இது வந்து மைக்ரைன் உருவாகிறத ட்ரிகர் பண்ணிவிடும். அதனால் பொதுவாக வந்து ஒற்றை தலைவலி இருந்தால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா வச்சு குடிக்கணும், அல்லது குடித்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா வாய் கொப்பளிக்கிறது நல்லது. இல்லைன்னா இது வந்து பல்ல உள்ள எனாமலை அரைச்சி பல் வந்து டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி இது கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரிஷன் அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து ஜிஇஆடிங்கிற ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்கும். ஜிஇஆடி அதாவது கேஸ்ட்ரிக் இசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. அதாவது அடிக்கடி நெஞ்சு வந்து எதிர்கழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் இருந்தால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில பேர் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஃப்ரூட் வந்து அலர்ஜியாக இருக்கும். அப்படி அலர்ஜி ப்ராப்ளம் உள்ளவங்களும் கூட இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுவாக இந்த லெமன் ஜூஸ் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கொதிக்க வைக்கிற தண்ணியில் ஊற்றி அல்லது டீயில் கலந்து குடிப்பாங்க. பொதுவாக வந்து இந்த விட்டமின் சி ஆனது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா அதிகமான கொதிநிலையில் இதோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். அதனால் நீங்கள் வந்து குடிக்கும்போது வெதுவெதுப்பான தண்ணியில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.